தமிழ் பேசும் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் சுபேர். இப்போ நம்ம ஷூட்டில் பார்க்குற பிளேஸ் வந்து ஷூக், பர்துபாய் ஷூக்கு. ஷூக்குன்னு சொன்னால் ரெண்டு ஷூக் சொல்லுவாங்க. ஒன்று வந்து தேரா ஷூக்கு, இது இன்னொன்று பர்துபாய் ஷூக்கு. பர்துபாய் ஷூக்குங்கிறது வந்து க்ளவுத்து ப்ளஸ்ஸு மசாலா ஐட்டம்ஸு, மெயினாக வந்து க்ளவுத்ஸ் தான் இங்கே அதிகமாக இங்கே பார்க்கலாம். மசாலா இருக்கும், பட் அந்தளவுக்கு மசாலா ஐட்டம்ஸ் இருக்காது. இன்னொரு சூக் வந்து தேரா வந்து ஸ்பைசி சூக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே மேக்ஸிமம் அங்கே மசாலா ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். மசாலா ஐட்டம்ஸு, குங்குமப்பூ, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இந்த ஷூக் வந்து 1902 இந்த ஷூக் வந்து ஆர்கனைஸ் பண்ணது, ஈரானியனால் ஆர்கனைஸ் பண்ணது. இந்த ஷூக்கு காலப்போக்கில் அப்படியே டெவலப் ஆகும்போது இந்தியனோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. 1950 மீனா பஜார் அந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் ஆனப்போ வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து இங்கே ஆக்குப்பைட் ஆகிட்டு மெட்டீரியல்ஸு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் இந்த டெக்ஸ்டைல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்ஸ்டைல்ஸ் டெவலப் ஆச்சு இந்த ஏரியாவில். 1972 வந்து டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் பாப்புலர் ஆனோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி கண்ட்ரோலில் வந்துடுச்சு இந்த ஏரியா. அங்கே உள்ள ஷாப்பில் எல்லாமே வந்து இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி தான் அதிகமாக இங்கே பார்க்கலாம். இங்கே மெயினாக வந்து க்ளவுத்து, வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, இதெல்லாம் அங்கே கிடைக்கும். இங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல பெட்டர் ப்ரைஸாகவும் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, லோக்கல் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது துபாயோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் பிளேஸ்னு சொல்லுவாங்க. சிக்னேச்சர் சொன்னால் துபாயோட முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது ஒன் ஆஃப் த முக்கியமான பிளேஸ். வர டூரிஸ்ட் வந்து இங்கே சுற்றி பார்க்காம போக மாட்டாங்க. இது ப்ளஸ் இதுலேருந்து இந்த ஆப்ரா, நான் ஆப்ரா சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் நீங்கள் அதை நம்ம இதுலேயே பார்க்கலாம், சேனல்லே பார்க்கலாம் நீங்கள் அதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படியே போகலாம், ஆப்ராக்கும் போகலாம், இன்னும் கோயிலுக்கும் இப்படியே போகலாம். இதே வரியிலேயே கோயிலுக்கும் போகலாம். கோயிலுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. கோயிலுக்கு இப்படியும் போகலாம், இன்னொன்று வந்து மெயின் என்ட்ரன்ஸாலேயும் வரலாம், மெயின் ரோட்டாலேயும் வரலாம். ஸோ மேக்ஸிமம் மக்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா பர்துபாய்லேருந்து வரவங்க, தேராலேருந்து வரவங்க எல்லாம் இப்படி போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஏரியா எப்போதுமே க்ரௌடாகவே இருக்கும். ஸோ எனி டைமும் இந்த இடம் பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருக்கும். பர்டிகுலரி வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் நல்ல க்ரௌடாகும் இந்த இடம். ஸோ அந்த ஷாப்பிங் பண்ணுறது மக்கள், அப்புறம் அந்த சுற்றி பார்க்குறதுக்குன்னே மக்கள் அதிகமாக வருவாங்க அந்த ஏரியாவுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸு பர்துபாயில். அப்புறம் பர்துபாய் பற்றி சொன்னால் பர்துபாயில் 70% வந்து இந்தியன்ஸ் தான் பர்துபாயில். ஸோ பர்துபாயில் வந்து நமக்கு எல்லா விதமான சாப்பாடும் கிடைக்கும். சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம சவுத் இண்டியன், தமிழ்நாட்டு சாப்பாடு, கேரளா சாப்பாடு, ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்கும். அது மாதிரி நார்த் இண்டியன், பஞ்சாபி, குஜராத்தி, மும்பை ஸ்டைலு. ஸோ இது எல்லா விதமான சாப்பாடு எல்லாமே பர்துபாயில் கிடைக்கும். ஜுவல்லரி அதை சொல்ல வேணாம், மீனா பஜார்லேயே தான் ஜுவல்லரி வந்து 1902 ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணாங்க. நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷாப் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஏரியாவில். இன்றைக்கி மீனா பஜாரில் சொல்லாத ஜுவல்லரி கடை, எல்லா ஜுவல்லரி ஷாப்பும் மீனா பஜாரில் இருக்குது. தேராக்கு ஈக்குவலாக மீனா பஜாரில் ஷாப்ஸுங்க இருக்குது. ஸோ பர்துபாய் டே பை டே வந்து அவங்க ரோடுங்களாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த ரோடு கூட ரீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண ரோடு தான் இது. இதோட கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 சைடும் வந்து நார்மல் கார்கள் போயிட்டுருக்கலாம். சென்டரில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி செட் பண்ணியிருக்காங்க. இது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த துபாயில். இது வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்குது, பட் துபாயில் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ பர்துபாய்க்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம். எல்லா விதமான கல்ச்சரையும் அந்த பர்துபாயில் பார்த்துடலாம். இந்தியன் கல்ச்சர்லேயே வந்து நமக்கு எத்தனை விதமான ட்ரெஸ் கோட் இருக்குங்கிறத, எத்தனை லாங்குவேஜ் இருக்குங்கிறதையும் அங்கே மீனா பஜாருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நம்ம மக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய மக்களை வந்துட்டு. ஸோ எனக்கெலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ இந்தியன் கல்ச்சர்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ட்ரெஸ் கோட் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த மீனா பஜாருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இல்லை, இந்த பர்துபாயில் இந்த கீழே சில விசிட்டிங் கார்டெலாம் கிடக்குது. அது என்னங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பேட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. support pannunga. Thank you for support. Keep support for me. Nalla videos na update pandra nana. Unga support da enak important. Marakama channel subscribe pannirunga. Thank you.